கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உடைக்கப்பட்ட குடிநீர் குழாயில் சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து ஏதேனும் தடைப்பட்டதா? மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீர் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிதம்பரம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளுக்கும் பக்ரமாரி என்ற கிராமத்தில் இருந்துதான் குடிநீர் விநியோகமானது செய்யப்பட்டு வந்த நிலையில கடந்த 19ஆம் தேதி வந்து தனிநபர் ஒருவர் வீடு கட்டுவதற்காக அந்த பக்ரமாரி என்ற கிராமத்தில் இருந்து 3 குடிநீர் குழாய்களை வந்து உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து சிதம்பரம் நகராட்சி பொறியாளர் மகாராஜன் மற்றும் சிதம்பரம் துணை காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி ஆகியோருடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்திற்குள்ள இந்த பிரச்சனை வந்து சரி செய்து தரப்படும், அங்கிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று உறுதியளித்த நிலையில ஒரு வாரம் ஆகியும் இந்த பகுதியினுடைய அந்த அகற்றப்படவில்லை, குடிநீர் பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை என்பதற்காக பக்ரமாரி என்ற கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முற்படுறாங்க. அப்போது வந்து சிதம்பரம் நகராட்சி அதிகாரிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில அந்த சம்பவ இடத்திற்கு, அதாவது சாலை மறியல் ஈடுபடுவதற்கு முற்பட்ட இடத்திற்கு பொறியாளர் மகாராஜன் வந்தபோது அவர் முறையாக பொதுமக்களுக்கு பதில் அளிக்காமல் அலட்சியம் காட்டியதாக கூறி திடீரென இந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில திடீர் சாலை மறியல் ஈடுபட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை தொடர்பாக பல முறை வந்து புகார் அளித்திருக்கிறோம். ஒரு வாரமாக இந்த பிரச்சனை வந்து, அதாவது குடிநீர் பிரச்சனையை தீர்க்கப்படாதனால கடந்த ஒரு வார காலமாக நாங்கள் குடிநீருக்கு வந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறோம். இந்த நிலையில இதை கேட்க வந்தால் அதிகாரிகள் வந்து அலட்சியமாக பதில் கூறுகின்றனர் என்று கூறி கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வந்து பரபரப்பு ஏற்படுது. சுமார் அரை மணி நேரமாக நீடித்த இந்த சாலை மறியல் காரணமாக சிதம்பரம் நெடுஞ்சாலையில போக்குவரத்து வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செல்வகுமார் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பேரில் தற்காலிகமாக இந்த சாலை மறியலானது கைவிடப்பட்டது. அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.